ஈரோடு கிழக்கு தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவனை வெற்றி பெற வைக்க அமைச்சர் படையை களமிறக்க உள்ளது திமுக தலைமை. ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா காலமானதை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தொகுதிக்கு பிப்ரவரி 27 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த தொகுதி காங்கிரசுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிலையில் இடைத்தேர்தலில் அதனை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்தது திமுக தலைமை. காங்கிரஸ் வேட்பாளராக இவிகேஎஸ் இளங்கோவன் இளைய மகன் சஞ்சய் நிறுத்தப்படலாம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில், நீங்கள் வேண்டுமானால் நில்லுங்கள், உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம், ஆனால் உங்கள் மகனுக்கெல்லாம் சீட்டு தர முடியாது என்று காங்கிரஸ் தலைமை கராராக சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை இவிகேஎஸ் இளங்கோவன் தரப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனை அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளித்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. பொதுவாக பொது தேர்தல்களை காட்டிலும் இடைத்தேர்தலுக்கு மவுசு அதிகம். ஆட்சியில் இருக்கும் போது இடைத்தேர்தலில் தோல்வியடைந்து விட்டால் மக்கள் மத்தியில் கெட்ட இமேஜை ஏற்படுத்தும் என்று ஆளும் கட்சி நினைப்பது ஒரு பக்கம். மக்கள் தங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், நாங்கள் எங்கேயும் சென்று விடவில்லை என்பதை நிரூபிக்க எதிர்கட்சிகளும் தீவிரமாக செயல்படும். ஈரோடு கிழக்கு தொகுதி குங்கு மண்டலத்தில் வரும் நிலையில் அதனை வென்றே தீர வேண்டும் என்று அதிமுகவும் பாஜகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த இடைத்தேர்தலுக்கு ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பிரச்சாரத்திற்கு வரமாட்டார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் முழு படைபலத்தையும் இறக்கிவிட்டுள்ளது திமுக தலைமை. இதற்காக மூத்த அமைச்சர்கள் அடங்கிய தேர்தல் பணிக்குழுவையும் அமைத்து உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர்கள் கே என் நேரு, எஸ் முத்துசாமி, ஏவா வேலு, கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, தாமு அன்பரசன், ஆரா சக்கரபாணி, மூபே சாமிநாதன், செந்தில் பாலாஜி, ஆவடி சாமு நாசர், மதிவேந்தன், கயல்விழி செல்வராஜ், அந்தியூர் செல்வராஜ், கோவை நா கார்த்தி உள்ளிட்ட பலரை களமிறக்கியுள்ளது. மத்தியில் பலம் கொண்ட பாஜகவையும் கொங்கு பகுதியில் பலம் வாய்ந்த அதிமுகவையும் எதிர்த்து இந்த வெற்றியை பெற வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருப்பதால் அமைச்சர்கள் படையை இறக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் முதல் அமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்வார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.